Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. Breakfast அப்படிங்கிறது நம்ம ராத்திரி ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்து பிரேக் பண்ணுறதுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணிட்டோம், பிரெட்டை சாப்பிட்றோம், வெறும் கோதுமை இருக்குது, கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிட்றோம், அதில் எல்லாம் தெம்பே கிடையாது நம்மளுக்கு. எங்கள் பாட்டி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, 11 மணிக்கு சமைச்சு சாப்பிடுவாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு அடுத்த சாப்பாடு சாப்பிடுவாங்க. மணிப்பூரில் வந்து 9 நாள் நாங்கள் தங்கியிருந்தேன். அங்கே ஒரு கிராமத்தில் தான் நான் தங்கியிருந்தோம். நாங்கள் லஞ்சு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டப்ப 1 மணிக்கு கேட்கனா சாப்பிட்டேங்கிறாங்க, 12 மணி கேட்டாலும் சாப்பிட்டேங்கிறாங்க, லஞ்சு 11 மணி கேட்டாலும் லஞ்சு சாப்பிட்டேங்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட போய் கேட்டேன், எப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, எப்போ லஞ்சு சாப்பிடுங்கன்னா, எங்கள்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்னு ஒரு பழக்கமே கிடையாது, 10 மணிக்கு சாப்பிடுவோம், 11 மணிக்குள்ளே சாப்பிடுவோம், அதுக்கு பேர் லஞ்சு. டின்னர் எப்போ சாப்பிட்டீங்கன்னா 5:30-6 சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இதுதான் உங்களுக்கு, ஆனால் ஒத்தருக்கு கூட தொப்பை கிடையாது. 2 வேளை தான் சாப்பிட்றாங்க, ரொம்ப தெம்பாக இருக்காங்க. நம்ம பாட்டி காலத்துலேயும் அப்படி தான் சாப்பிட்டாங்க. 3 வேளை உணவு அப்படிங்கிறது நம்ம இப்போ பழக்கப்பட்டுக்கிட்டது தான். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய வைரல் வீடியோஸ் போயிட்டுருக்கு, குறிப்பாக வந்து இந்த ஃபுட்ஸை பற்றியும் அந்த டயட்டு நியூட்ரிஷன் பற்றி தான் போயிட்டுருக்கு. அதில் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து பில்டப் ஆனதே வந்து 2 வேளை தான் சாப்பிடுவாங்க அதிகபட்சம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஒன்று ஒரு கான்செப்டே நமக்கு இருந்தது இல்லை, அது இப்போ தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிற கான்செப்டே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை இருக்கு, நம்ம வந்து காலையிலையும் ஒன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடுவோம், இன்பிட்வீனில் நம்ம வந்து சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எது கரெக்டு, அண்ட் தென் பிரேக்ஃபாஸ்ட் கான்செப்ட் என்ன? பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ராத்திரி ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்து பிரேக் பண்ணுறதுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணிட்டோம், பிரெட்டை சாப்பிட்றோம், வெறும் கோதுமை இருக்குது, கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிட்றோம், அதில் எல்லாம் தெம்பே கிடையாது நம்மளுக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 2 வேளை சாப்பிடுறீங்கன்னா, எங்கள் பாட்டி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, 11 மணிக்கு சமைச்சு சாப்பிடுவாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு அடுத்த சாப்பாடு சாப்பிடுவாங்க. நான் மணிப்பூர் போயிருந்தேன். மணிப்பூரில் வந்து 9 நாள் நாங்கள் தங்கியிருந்தேன். அங்கே அவங்களோட சாப்பாடு பழக்க வைக்கிறது, ஆக்சுவலி அவங்களோட சைக்காலஜி கவுன்சிலிங்காக கேம்ப்புக்கு தான் போயிருந்தேன். அங்கே ஒரு கிராமத்தில் தான் நான் தங்கியிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்தப்போ அவங்களோட சாப்பாடு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டப்ப 1 மணிக்கு கேட்கனா சாப்பிட்டேங்கிறாங்க, 12 மணி கேட்டாலும் சாப்பிட்டேங்கிறாங்க, லஞ்சு 11 மணி கேட்டாலும் லஞ்சு சாப்பிட்டேங்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட போய் கேட்டேன், எப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, எப்போ லஞ்சு சாப்பிடுங்கன்னா, எங்கள்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்னு ஒரு பழக்கமே கிடையாது, 10 மணிக்கு சாப்பிடுவோம், 11 மணிக்குள்ளே சாப்பிடுவோம், அதுக்கு பேர் லஞ்சு. டின்னர் எப்போ சாப்பிட்டீங்கன்னா 5:30-6 சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இதுதான் உங்களுக்கு, ஆனால் ஒத்தருக்கு கூட தொப்பை கிடையாது. அங்கே 2 வேளை தான் சாப்பிட்றாங்க, ரொம்ப தெம்பாக இருக்காங்க. நம்ம பாட்டி காலத்துலேயும் அப்படி தான் சாப்பிட்டாங்க. 3 வேளை உணவு அப்படிங்கிறது நம்ம இப்போ பழக்கப்பட்டுக்கிட்டது தான். இந்த 3 வேளை உணவு எப்படி வந்தது அப்படின்னா, காலைல விவசாய வேலைக்கு நம்ம போயிட்டுருந்தோம். அப்போ காலையில் நீராகாரமோ பழைய இதோ நம்ம சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு சாப்பிட்டு போனோம் அப்படின்னா, மதியானம் முடிஞ்சால் சாப்பிடுவோம், இல்லாட்டி இரவு வந்து பெரிய மீல்ஸ் தான் சாப்பிடுவோம். அந்த காலத்தில் போர்ல எல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் நைட்டு சமைச்சதை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ ரம்ஜான் மாதிரி தான், ராத்திரி வந்து பெரிய விருந்து தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு பேர் தான் வாரியர் டயட் அப்படிம்பாங்க. நீங்கள் வந்து என்ன சாப்பிட்றீங்க, எது சாப்பிட்றீங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களா அப்படின்னு இல்லை, ஒரு சிஸ்டமில் சாப்பிடுங்க. 11 மணிக்கு சாப்பிடுங்க, இல்லை 6 மணிக்கு சாப்பிடுங்க, இல்லை 3 வேளை சாப்பிட்றீங்களா, 3 வேளை என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் பண்ணுறத ஆரோக்கியமாக சாப்பிடணும். எடுத்தரப்பில் இட்லி தோசை சக்கரைப்பட்ட காப்பி, நான் சக்கரைப்பட்ட காப்பின்னு சொல்ல மாட்டேன், அது பாயாசம். ஏன்னா பாலையும் சர்க்கரையும் போடுறீங்க, பாலையும் சர்க்கரையும் போட்டால் அது காஃபியாக பாயசமா? பாயசம்தான். ஸோ அந்த காலையில் பாயசம் குடித்தா என்ன ஆகும் தெரியுமா? பாட்டி பாயசம் குடித்தியா அப்படின்னு ஒரு ஜோக் இருக்குல்ல, தாத்தா என்ன கேட்டார் அப்படின்னா, பாயசம் இன்னொரு பாயசம் நல்லா இருந்துச்சு, இன்னொரு டம்ளர் கேட்டார் அப்படிங்கிறப்ப, டெய்லி காலையில் பாயசம் குடிக்கணும் அப்படின்னா பாயசம் அவ்வளோ சர்க்கரை உடம்புல சேர்க்குது. ஸோ அப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பாயசனில் ஆரம்பிப்பாங்களா யாராவது? சர்க்கரை சேர்ந்தாலே உடம்புக்கு, அதுவும் வெள்ளை சர்க்கரை சேர்ந்தாலே பாயசம்தான். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை பாயசன் சேர்க்க வேண்டாம். காலைல நல்ல க்ளீன் உணவுகள், அதாவது காய்கறி ஸ்மூத்தி, இல்லை நட்ஸு, இல்லை இட்லி சாப்பிட்டாலும் காய்கறியோட இட்லி, தோசை சாப்பிட்டாலும் காய்கறியோட தோசை, இல்லை முட்டை ப்ரோட்டீன், அந்த மாதிரி ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டை ஆரம்பிங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது சாப்பிடாது அப்படிங்கிறது நம்மளோட உணவு முறையை சார்ந்தது. ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட்றதா ஹெல்த்தியாக சாப்பிடாமல் இருக்கதா அப்படிங்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் 11 மணிக்கு நீங்கள் லஞ்சும் 6 மணிக்கு டின்னரும் இந்த 2 வேளை உணவு அப்படிங்கிறது இன்னுமே நம்மளுக்கு நல்லது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இன்பிட்வீனில் நம்ம நிறைய பிரேக்கில் இந்த குறிச்சது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அது இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்பவே நம்ம இதை மாற்றிக்கிட்டோம்.
இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, டயட்ல வந்து நீங்க மூணு வேளை சாப்பிட்றது ஆறாம் மாத்துங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்க இப்போ ரெண்டு வேளையே நல்லது அப்படின்றீங்க. எனக்கு அதுதான் அது ஒரு ஆறா சாப்பிட்றப்ப உங்க உடம்புல இன்சுலின் ஸ்பைக் அப்படின்னு ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அதாவது உங்கள் உடம்புல வந்து சர்க்கரை உற்பத்தி ஆகி நம்மளோட இன்சுலின் உற்பத்தி வந்து இன்சுலின் ஸ்பைக் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது செய்ய செய்ய நம்மளோட உடலில் கொழுப்பு தங்குற ஒரு விஷயமும் பசிக்கும் ஒரு விஷயமும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது மனுஷன் வந்து அப்படி படைக்கப்படலை. இந்த மனுஷன் வந்து அந்த காலத்தில் வேட்டைக்கு போனான் அப்படின்னா காலையில் வேட்டைக்கு போனால் ராத்திரி வரைக்கும் உணவு கிடைக்காது. அந்த வேட்டையாட மிருகமும் டெய்லிலாம் கிடைக்காது. அதனால் நம்ம மனுஷனே எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்காங்கன்னா, உணவு தேவைப்படும் காலங்களில் நிறையா ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் தொப்பை. நம்ம தொப்பைலாம் அவ்வளோ ஈஸியாக போகாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பாலைவனத்தில் பார்த்துருப்பீங்க, ஒட்டகத்து மேலே கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பு பாலைவனத்தில் அது நடக்க 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 அந்த கொழுப்பு வந்து கரைஞ்சிடும். அந்த ஒட்டகம் அப்படி இருந்தால் தான் உயிரோடு இருக்கும். நம்ம மனுஷன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா, நம்ம இடுப்புலையும் மயத்துலேயும் அவன் இங்கே கையிலையும் கொழுப்பை வச்சு இவன் தொடையிலையும் கொழுப்பை வச்சுருவாங்க. வச்சோன்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மழை வந்ததுன்னா குகையில் வாழணும், அவனுக்கு உணவு கிடைக்காது. இது வேட்டையாடும் பனிக்காலத்தில் ரெண்டு மாதம் குகையில் இருக்கணும், அப்போ அவனுக்கு உணவு கிடைக்காது. அப்போ நட்ஸு கிசு பொறுக்கி வச்சுருப்பானே தவிர்த்து அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழணும். அப்போ அவனோட உயிர் வாழ ஜீன் வந்து எத்தனையோ ஆண்டுகளாக, லட்சம் ஆண்டுகளாக நம்மளுக்கு எப்படின்னா பட்டினி சோறு, பட்டினி சாப்பாடு, பட்டினி சாப்பாடு. கடந்த ஒரு 30 வருடங்களாக தான் நம்ம சாப்பாடையே மூணு வேளை பார்க்குறோம். இது வரைக்கும் அப்படி நம்ம பார்த்ததே இல்லை. நம்மளுக்கு பஞ்சங்கள் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. இந்த கடந்த சில வருடங்களாக நம்மளுக்கு மூணு வேளை சாப்பாடுன்றப்ப நம்மளுக்கு நம்மளோட உடலுக்கு அளவு தெரியல. ஏன்னா அது மில்லியன் கணக்காக ஆண்டுகளாக சாப்பாட்டுக்கு பறந்த இந்த ஜீன், நம்மளோட ஜீன்கள் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட ஜீன்கள். அது என்ன பண்ணும் அப்படின்னா, சாப்பாடை கண்டோன்னே எடுத்து 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 நம்ம உடம்புல கொழுப்பாக வச்சுக்கும். அப்போ நீங்கள் என்ன ஆகும்னா, காலையில் சாப்பிட்றீங்களா எடுத்து வச்சுக்கோம், மதியானம் சாப்பிட்றீங்களா வச்சுக்கோம். இது அளவுக்கு அதிகமாக ஆகும்போது தான் குண்டாகி அதுக்குள்ள பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ நம்ம உடம்பு வந்து ஈஸியாக இழைக்க விடவே விடாது. சாப்பாடு பார்க்குறப்பெல்லாம் சேர்த்து வச்சுக்கோம். அப்போ நம்மளுக்கு ஒரே வழி சாப்பாடு கிடைக்காம அந்த பட்டினியோட நேரத்தை வந்து நம்ம அதிகப்படுத்துறது தான். அப்போ ஆறு வேளை சாப்பாடோட ரெண்டு வேளை சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும். இதே சில சமயம் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி அப்படிங்கிற வயிறு பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு மருத்துவ பிரச்சனைகள் இருக்கும், அவங்க ஆறு வேளை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம்.